வணக்கம். கணக்கு மணிக்கும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டுடே நான் பார்க்க போறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அல்ஜிப்ரா இயற்கணிதம் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்ப்போமா கண்ண. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. எக்ஸாம்பிள் என்னென்ன சம் பார்க்கலாம் அப்படின்னா 3.5, 3.13, 3.21, 3.29, 3.37, 3.53. ஓகே ஓகே, இந்த சம் மட்டும் பார்க்கலாம். பாருங்க எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 3.5. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x2 - 3x + 2xcube + 5. ஓகே ஓகே. அடுத்து இன்னொரு பாலினாமியல் கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x2 + 2x + 4. ஓகேவா, தென் ஃபைண்ட் பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் கியூ ஆஃப் எக்ஸ். ரெண்டு பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ண சொல்றாங்க. ஓகேவா, இப்ப என்ன பண்ணணும் பாருங்க. எல்லா டேர்மும் இருக்கான்னு பாருங்க. இதுல ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் இருக்குது, கியூப் இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்கு. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் இருக்குது, கியூப் கிடையாது இல்லையா. இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒண்ணு இங்க இல்ல அப்படின்னா அது கியூப் தான். அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு. ஓகேவா, இப்ப மைனஸ் பண்ணும் போது எல்லா டேர்மும் வேணும். இதுல பாருங்க, இந்த நாலு டேர்மும் எழுதிக்கணும். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் சொல்லி எழுதியாச்சு. ஓகேவா, அடுத்து கியூ ஆஃப் எக்ஸ் சொல்லி எழுதும் போது எந்த இடத்துல ஜீரோ வரணும், கியூப் இடத்துல ஜீரோ வரணும் இல்லையா. பாருங்க இங்க 4x2 அதனோட எக்ஸ் ஸ்கொயர்டு கரெக்டா மேட்சா இருக்குது. இங்க -3x நேரா வரக்கூடிய 2x இருக்குது, எக்ஸ் கியூபுக்கு மட்டும் கியூப் இல்ல, சோ இங்க ஜீரோ போட்டுக்கலாம். ஓகேவா, கான்ஸ்டன்ட் ஏரா கான்ஸ்டன்ட் போட்டாச்சு. ஓகேவா, மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும், கீழே இருக்கிற லைனுக்கு வந்து சைன் சேஞ்ச் ஆகும். எப்படி, பிளஸ்ஸா இருந்தா மைனஸ், மைனஸா இருந்தா பிளஸ் இல்லையா. அதனால இங்க எல்லாமே பிளஸ் இருக்கிறனால மைனஸ் 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 மைனஸ். ஓகேவா, ஓகே. இப்ப பாருங்க 4x2 - x2 என்ன, இங்க 4 times இருக்குது, இங்க 1 time போயிடுச்சுன்னா 3x2. ஓகேவா, அடுத்தது -3x - 2x ரெண்டுமே மைனஸ் இருக்கு, சோ அப்ப கூட்டிக்கலாம். அப்போ 3 + 2 - 5, அது என்ன சிம்பிள் வரும், ரெண்டுமே மைனஸ் இருந்தாலும் -5x. ஓகேவா, அடுத்தது 2x³ - 0, 0 மைனஸ் பண்ணாலும் ஒண்ணுதான், இல்ல பரவாயில்ல ஒண்ணுதான், சோ அப்படி 2x³ வந்துடும். ஓகேவா, அடுத்தது 5 - 4, 5 - 4 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும், 1. அவ்வளவுதாங்க. பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு திஸ். புரிஞ்சுதுங்களா, நாம வேணா மறுபடியும் இந்த கியூப் டேர்ம் இந்த பக்கமும் ஸ்கொயர் டேர்ம் இங்கே எக்ஸ் டேர்ம் இங்கே ஆர்டரா எழுதிக்கலாம். ஓகேவா, இங்க வந்து ஏன் நம்ம ஆர்டரா பண்ணல அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷனும் மேட்சா இருந்துச்சு. அதாவது இங்கேயும் ஸ்கொயர்ல ஆரம்பிச்சது, இங்கேயும் ஸ்கொயர்ல ஆரம்பிச்சது, இங்கேயும் எக்ஸல் இருந்துச்சு, சோ இங்கேயும் எக்ஸல் இருந்து, சோ அப்படியே போட்டோம். கியூப் நேர் மட்டும் ஜீரோ போட்டா போதுங்கிற மாதிரி இருந்ததுனால இங்க ஆர்டர் பண்ணல. அது ஒரு ஸ்டெப் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவையில்லை. இப்ப 2 mark அப்படின்னா அது தேவையில்லை, நீங்க டைரக்டா அப்படியே மைனஸ் பண்ணிடலாம். ஓகேவா, ஒருவேளை 5 mark இது கேட்கறாங்க அப்படிங்கும் போது என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் எழுதிக்கிங்க, கியூப் ஸ்கொயர்டு எக்ஸ் கான்ஸ்டன்ட் எழுதிக்கிங்க, அதே மாதிரி இதையும் எழுதுங்க, அந்த கியூப் இடத்துல ஜீரோ போடுங்க, அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணுங்க. ஸோ 2 mark அப்படின்னு எடுக்கும்போது மேட்சாவே ரெண்டு டேர்ம் மேட்சா இருக்குதா, இங்க ஒரு இடம் மட்டும்தான் கொஞ்சம் நம்ம தேவையான ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, அது ஜீரோ போடுறோமா அவ்வளவுதான், அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்த செகண்ட் பாருங்க 3.13. சோ தட் x + 2 இஸ் எ ஃபேக்டர், எதுக்கு, இந்த பாலினாமியலுக்கு, x³ - 4x² - 2x + 20. ஓகே, இந்த பாலினாமியலுக்கு இது ஃபேக்டரா அப்படின்னு காமிச்சு சொல்றாங்க. ஓகே, பாத்துடலாமா கண்ணு. ஃபேக்டர்னு எப்படி கண்ணு சொல்றோம், அதாவது இந்த x + 2 இதுல இருந்து எக்ஸ் வேல்யூ எடுத்து இந்த பாலினாமியல் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அது ஜீரோவாக போய் முடிக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா, அப்படி ஆயிடுச்சுன்னா இந்த x + 2 கண்டிப்பா இதுக்கு ஒரு ஃபேக்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா கண்ணு, ஓகே. அப்ப இதுல இருந்து எக்ஸ் வேல்யூ எடுக்கணும், எக்ஸ் வேல்யூ எடுக்கணும், இதை வந்து ஒரு ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணும். ஈக்குவல் பண்ணலாமா பாருங்க, x + 2 = 0. அப்ப எக்ஸ் ஈக்குவல் என்ன, -2. ஓகேவா, இப்போ இந்த பாலினாமியல பி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா, பி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்றீங்க. ஓகே, அப்ப பி ஆஃப் -2 இல்லையா ஈக்குவல் டு -2 ஹோல் கியூப், ஏன்னா எக்ஸ் கியூப் -4 × x² அப்ப -2² -2x - 2 × -2. ஓகேவா, எக்ஸ் ஒரு இடத்துல எல்லாம் பாருங்க -2 போட்டாச்சு, +20. ஓகேவா, ஓகே. அடுத்து பாருங்க -2 ஹோல் கியூப், ஃபர்ஸ்ட் மைனஸ் கியூப் பண்ணீங்கன்னா அகைன் அது மைனஸே தான் வரும் இல்லையா. மேல வந்து ஆட் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த மைனஸ் கண்டினியூவா திரும்பியே தான் வரும். பாருங்க இப்ப -1 × -1 × -1 அப்படிங்கிற 3 times இல்லையா கண்ணு, அதாவது கியூப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மைனஸ் மைனஸ் வேணா கேன்சல் ஆகும், இங்க ஒரு மைனஸ் மீதி இருக்கு இல்லையா, அது கண்டிப்பா ஆன்சர்ல 1 அப்படிங்கும் போது இது கேன்சல் வந்து 1 × 1 × 1 போது இந்த மைனஸ் கண்டிப்பா வரும். ஓகே, அப்போ 3 times மேல வந்து பவர் ஆட் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா கீழே பேஸ்ல மைனஸ் இருந்துச்சுன்னா ஆன்சர்ல மைனஸ் கண்டிப்பா வரும். ஓகேவா, அப்படி பார்த்தா இங்க பாருங்க -2 மேல என்னதுக்குன்னா ஆட் நம்பர் கியூப், அது கியூப் வந்து 3 இல்லையா, அது வந்து ஆட் நம்பர், சோ மைனஸ் கண்டிப்பா வரும் வந்துச்சா. அடுத்து 2 மட்டும் கியூப் பண்றீங்க, 2 × 2 = 8. ஓகேவா, ஓகே. -4 × இங்க பாருங்க -2 ஸ்கொயர்டு, ஸ்கொயர்டுங்க போது என்ன வாங்கணும், மைனஸ் பிளஸ் ஆயிரும் இல்லையா,
2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 ஆயிடுச்சு. அப்போ பிளஸ் 4 ஓகேவா. அடுத்து மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 என்ன கணக்கு, மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 பிளஸ் 4 இல்லையா, அந்த 20 ஓகேவா. அடுத்து பாருங்க மைனஸ் 8 எடுப்படுங்க, மைனஸ் 4 இன்ட்டு பிளஸ் 4 மைனஸ் 16 இந்த 4 இந்த 20 ஓகே. இந்த மைனஸ் 2 ஆட் பண்ணிக்கலாமா கண்ணா, மைனஸ் 24 இது ரெண்டு பிளஸ் ஆட் பண்ணிக்கலாமா, 24 மைனஸ் 24 பிளஸ் 24 என்ன கணக்கு 0 ஓகே. அப்போ பிஎஃப் மைனஸ் 2 வந்து 0 ஆயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபேக்டர் தான். பாருங்க என்ன எழுதிக்கலான்ட்டு, தேர் ஃபோர் எக்ஸ் பிளஸ் 2 இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் எக்ஸ் கியூப் மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இஸ் பிளஸ் 20. புரிஞ்சுதுங்களா, புரிஞ்ச ஒரு லைக் போடுங்க. அடுத்த சம் பார்ப்போம். அடுத்து பாருங்க எக்ஸாம்பிள் 3.21 எக்ஸ்பேண்ட் 5a மைனஸ் 3b த ஹோல் கியூப். இது என்ன கண்ணு ஃபார்முலா இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப்ல இருக்குது இல்லையா. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப்னா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிறது ஃபார்முலா ஓகேவா. ஓகே இது அந்த ஃபார்முலா இருக்கும்போது இங்க எக்ஸ்ங்கிறது என்ன 3 5a, ஒய்ங்கிறது என்ன 3b. பாருங்க எக்ஸ்ங்கிறது 5a ஒய்ங்கிறது 3b ஓகேவா கண்ணு. சப்ஸ்டிட் பண்ணா வேலை முடிஞ்சது. பாருங்க எக்ஸ் கியூப் அப்ப 5a³ மைனஸ் ஒய் கியூப் 3b³ ஓகேவா மைனஸ் 3xy 3 இன்ட்டு 5a இன்ட்டு 3b. இது எக்ஸ் இது ஒய் ஓகேவா கண்ணா. ஓகே அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் எனக்கான 5a மைனஸ் ஒய் எனக்கான 3b போட்டாச்சு. இங்க பாருங்க 5a³ அப்போ இந்த 5 க்கு 3 a³ இல்ல கண்ணா. அப்போ 5 க்யூப் a³ மைனஸ் 3b³ அப்போ 3க்கு 1 க்யூப் இந்த b³ அப்போ 3³ b³ இல்லையா கண்ணா. பாருங்க ஏபி த ஹோல் கியூப் அப்படின்னா a³ b³ அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகேவா கண்ணா, இப்படி பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி பண்ணிருக்கலாம், புரிஞ்சுதுங்களா. இது அப்படிதான். அடுத்து இங்க பாருங்க 3 × 5a × 3b இந்த நம்பர் எல்லாம் இன்ட்டு பண்ணிக்கலாமா கண்ணா. 3 5 என்ன கண்ணு 15 3 15 × 3 ஓகே. அடுத்து இந்த ஏ இன்ட்டு பி ஏபி ஓகேவா, இந்த டேர்ம் அப்படியே எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப்ல 3 5³ 5 × 5 × 5 120 இந்த a³ அப்படி இருக்குது மைனஸ் 3³ என்ன வரும் 3 × பாருங்க 5³ அதில் போட்டுக்கலாமா கண்ணு 5 × 5 × 5 இது 5 × 25 25 × 5 120 ஓகே கண்ணா. அதே மாதிரி 3³ அதை வந்து சொல்லுவீங்க 3 × 3 × 3 3 × 3 = 9 9 × 3 = 27 ஓகேவா, புரிஞ்சுதுங்களா. ஓகே அப்போ வந்து இது ரெண்டு போட்டாச்சு மைனஸ் இங்க பாருங்க இந்த 45 இருக்கு இல்லையா, 45 ab இருக்கு இல்லையா கண்ணா, அது உள்ள இன்ட் பண்றோம். ஏன்னா இங்க ரெண்டு டேர்ம் இருக்குது, ஸோ ஒவ்வொரு டேர்முக்கும் இன்ட் பண்ணிக்கிறோம் ஓகே கண்ணா. இந்த ரெண்டு டேர்ம் முடிஞ்சது. இங்க பாருங்க இந்த மைனஸ் அப்படியே இருக்குதுன்னு, இந்த மைனஸ் எதுவும் பண்ணல அப்படியே போட்டாச்சு. இந்த 45 ab இன்ட்டு 5a பாருங்க, 45 ab இன்ட்டு 5a ஓகேவா, இந்த மைனஸ் இங்க போட்டாச்சு. அடுத்து இந்த 45 ab இன்ட்டு மைனஸ் 3b அதாவது மைனஸ் அப்படியே இருக்குது இன்ட்டு 3b பாருங்க 45 ab இன்ட்டு 3b ஓகேவா கண்ணா. ஓகே இந்த ஸ்டெப்ல இது அப்படியே வந்துச்சு, இது அப்படியே வந்துச்சு. இங்க பாருங்க இது ரெண்டு இன்ட் பண்ணிக்கலாமா, 45 × 5 என்ன கணக்கு கிடைக்கும் 225 ஓகேவா. அடுத்து ஏபி இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு பி, ஏ வந்து 2 times ஸ்கொயர் இங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்போ ஏ ஸ்கொயர்டு பி ஓகேவா. அடுத்தது இந்த மைனஸ் பாருங்க, இந்த மைனஸ் வந்து உள்ள இன்ட் பண்ணி போட்டேன் இங்கே எடுக்கும் போதே ப்ராக்கெட் வந்து எடுத்தாச்சு பாருங்கன்னு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் ஆயிடுச்சு, இந்த மைனஸ் உள்ள இன்ட் ஆகும்போது இந்த டேர்ம் பிளஸ் ஆயிடுச்சு ஓகே. ஏன்னா இந்த ப்ராக்கெட் எடுக்கும்போது மைனஸ் உள்ள போயிடுச்சு, இன்ட்டு ஆயிடுச்சு, இது ரெண்டு இன்ட்டு ஆயிடுச்சு, மைனஸும் உள்ள போயிடுச்சு. இப்போ மைனஸ் 225 இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு பி ஓகேவா. அடுத்து இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் போட்டாச்சு. இந்த 45 × 3 எனக்குன்னு வரும் 135 இங்கே ஒரு ஏ தான் இருக்கு, ஸோ ஏ பி இன்ட்டு பி பி ஸ்கொயர், புரிஞ்சுதுங்களா. ஓகே அடுத்த ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் எழுதிக்கலாம் பாருங்க, a³ அடுத்து ஏ ஸ்கொயர் வர டேம் எங்கன்றது இங்க இருக்குது, ஸோ அந்த டேர்ம். அடுத்து ஏ வரக்கூடிய டேர்ம் எங்க இருக்குது இங்க இருக்கு, ஸோ இது a³ ஏ ஸ்கொயர்டு ஏ அந்த மாதிரி எழுதிக்கிட்டு இந்த b³ எடுத்து லாஸ்ட் எழுதிக்கிட்டோம் ஓகேவா கண்ணா, புரிஞ்சுதுங்களா. அடுத்த எக்ஸாம்பிள் 3.29 ஃபேக்டரைஸ் 2x² பிளஸ் 15x மைனஸ் 27 இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 × −27 இன்ட் பண்ணிக்கிறீங்க பாருங்க, 2 × −27 என்ன வரும் மைனஸ் 54 ஓகேவா. இதுதான் நமக்கான மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர். ஏதாவது ஒரு ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா இந்த நம்பர் வரணும், அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 15 வரணும். எந்த 15 இது ஓகே கண்ணா, இது ரெண்டு இன்ட்டு பண்ணி தான் அந்த மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர் நம்ம எடுப்போம் ஓகேவா. ஸோ அப்படி இருக்கும்போது 2 × −27 அது மைனஸ் 54 அது வரணும். ஏதாவது ஒரு ரெண்டு நம்பரை பெருக்கணும்னா அது வரணும், அதே ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் இது வரணும் ஓகேவா. அப்படிப்பட்ட நம்பர் என்ன கேட்டீங்கன்னா 3 × 1 = 18 ஓகேவா. 3 × 18 = 54 ஓகே. அது ரெண்டும் எப்படி 15 ஆகும் பாருங்க, 3
18 நமக்கு 15 ஆகணும் சோ ஏதா ஒன்னு மைனஸ் இருந்தா தான் இங்க மைனஸ் பண்ண சான்ஸ் ஓகே அதே மாதிரி இங்க மைனஸ் வர கூடாது அதாவது ஆன்சர்ல மைனஸ் வர கூடாது அப்படிங்கும்போது பெரிய நம்பர் கண்டிப்பா மைனஸ் இருக்க முடியாது இல்லையானே அப்போ சின்ன நம்பர் பாருங்க 18 minus 3 15 ஓகேவா 18 into minus 3 எனக்கு என்ன வரும் minus 54 ஓகேவா கண்ணா ஃபர்ஸ்ட் நம்பரை சூஸ் பண்ணிக்கங்க அடுத்து மைனஸ் எந்த நம்பருக்கு வரணும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சுக்கோங்க ஓகேவா கண்ணா ஓகே அப்போ 15x எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா மைனஸ் 3x பிளஸ் 18x அப்படின்னு பிரிச்சுக்கலாம் ஓகேவா பாருங்க 15x என்ன பண்ணிட்டேன் இந்த நம்பர் அப்படியே இருக்குதுக்குன்னு பாருங்க இந்த லாஸ்ட்டும் அப்படியே இருக்குது இந்த 15x மட்டும் மைனஸ் 3x பிளஸ் 18x அப்படின்னு பிரிச்சாச்சு ஓகேவா கண்ணா எதுக்காக அப்படின்னா பேர் பேரா தான் நம்ம எடுக்க முடியும் அதனால இங்க மூணு டேர்ம் இருக்குது நாலு டேர்மா பண்ணணும் ஓகேவா கண்ணா ஓகே இப்ப இந்த ரெண்டு பேர் பாருங்க இந்த ரெண்டு பேர்ல என்ன கண்ணு காமனா இருக்குது இங்க வந்து 2x2 இருக்கு மைனஸ் 3x இருக்குது 2க்கும் 3க்கும் காமன் கிடையாது பட் x2க்கு x க்கு ஒரு x காமனா எடுக்கலாம் இல்லையா கண்ணு அப்போ அந்த x காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா 2x2 x போயிடுச்சுன்னா 2x ஓகேவா மைனஸ் 3x அந்த இருந்த ஒரு x போயிடுச்சுன்னா 3 புரிஞ்சுதுங்களா ஓகே அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்முக்கு எது காமனா இருக்குது பாருங்க 18x மைனஸ் 27 ஓகே ஒரு 9 எடுத்துக்கலாமா கண்ணு 18க்குள்ளே ஒரு 9 இருக்குது 27க்குள்ளேயே ஒரு 9 இருக்குது இல்லையா கண்ணு அப்போ அந்த 9 எடுக்கிறீங்க 18 ஒரு 9 போயிடுச்சுன்னா அதாவது 9 × 2 இல்லையா 9 × 2 தான் 18 ஸோ 9 எடுத்துட்டு அப்படின்னா 2 இருக்கும் 2x மைனஸ் 27 ஆகுது அதே மாதிரி 9 டிவைட் பண்ணி பாருங்க 3 டைம்ஸ் வரும் புரிஞ்சுங்களா அப்போ 9 × 2x மைனஸ் 3 புரிஞ்சுங்களா என்ன இது ரெண்டுலேயும் 9 வெளியெடுத்துனா இங்கே 2x மைனஸ் 3 வந்துச்சு ஓகே இப்போ பாருங்க இது டோட்டலாக என்ன கண்டு காமனாக இருக்குது 2x மைனஸ் 3 அப்படிங்கிறது ரெண்டு காமனா இருக்கு சோ அதை நாம வெளியெடுத்துல 2x மைனஸ் 3 ஓகே கண்ணா இதுல இருந்து ஒரு இந்த ஃபுல் டேர்ம்ல இருந்து ஒரு 2x மைனஸ் 3 வெளியே வந்துச்சு அதே மாதிரி இந்த ஃபுல் டேர்ம்ல இருந்து ஒரு 2x மைனஸ் 3 வெளியே வந்துச்சு சோ இங்க என்ன இருக்கும் x இருக்கும் இந்த பிளஸ் இருக்கும் இந்த 9 இருக்கும் ஓகே கண்ணா ஓகே அவ்வளவுதான் ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு அடுத்து பாருங்க எக்ஸாம்பிள் 3.37 பாருங்க இஃப் த கோஷன் அண்ட் டிவைடிங் ஆன் டிவைடிங் x4 பிளஸ் 10x³ பிளஸ் 35x² பிளஸ் 50x பிளஸ் 29 பை எக்ஸ் பிளஸ் 4 இஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் ax² பிளஸ் bx பிளஸ் 6 தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏபி அண்ட் ஆல்சோ ரிமைண்டர் ஓகே ஓகேண்ணா ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்குறாங்க அதை வந்து எது டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ் பிளஸ் 4 வந்து கண்டிப்பாக டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டிவைட் பண்ணி அவங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க ஈவு இதுதான் வரும் அப்படின்ட்டு அப்படி வரும் அப்படின்னா இந்த ஏபி வேல்யூன்னு கேட்குறாங்க ஓகே ஓகேண்ணா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பாலினாமியில் இந்த ஃபேக்டரால டிவைட் பண்ணுவோம் ஓகே நமக்கு ஒரு க்வெஸ்சன் கிடைக்கும் நமக்கு ஒரு ஈவு கிடைக்கும் அதையும் அவங்க கொடுத்துருக்கூடிய இந்த ஈவையும் ஈக்குவல் பண்ண அப்படின்னா ஏபி வேல்யூ கிடைச்சிடும் ஓகே ஓகே நான் அவ்வளோதான் இப்போ ஃபேக்டரில் இருந்து எக்ஸ் வேல்யூ எடுக்க போகிறோம் பாருங்க எக்ஸ் பிளஸ் 4 = 0 அப்போ எக்ஸுக்கு எக்ஸ் என்ன கண்ணு மைனஸ் 4 இந்த 4 அந்த போயிட்டு மைனஸ் 4 ஓகே அப்போ இந்த பாலினாமியில் நம்ம மைனஸ் 4 டிவைட் பண்ண போகிறோம் எந்த டிவிஷனில் சிந்தரிக் டிவிஷன் ஓகே ஓகேண்ண அப்போ நமக்கு என்ன வேணும் கான்ஸ்டன்ட்டும் கோஆபிசியன் மட்டும்தான் வேணும் எக்ஸ் வைசர்லாம் தேவையில்லை இங்கே இருக்கிற எக்ஸ் வேல்யூ எல்லாம் விட்டுட்டு இதனுடைய கோஆபிசியன் என்ன 1 இதுக்கு பாருங்கள் 10 கெழுக்கள் மட்டும் இது 1 இது வந்து 10 இது 35 இது 50 29 நல்லா எடுத்து எழுதிக்காமல் பாருங்கள் 1 10 35 50 29 அவ்வளோதாங்கண்ணே எடுத்து எழுதியாச்சா எதால் டிவைட் பண்ணுற பாருங்க மைனஸ் 4 மைனஸ் 4 இங்கே போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இருக்கட்டுங்கண்ணே அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 இல்லை 0 போடுறீங்க ஓகேவா 0 போட்டுட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க 1 0% எனக்கு கிடைக்கும் 1 தான் கிடைக்கும் இல்லையா இந்த 1 × -4 1 × -4 என்ன கிடைக்கும் -4 தான் கிடைக்கும் அதை கொண்டு வந்து இங்கே போடுறீங்க ஓகேவா இங்கே 0 போடுறீங்க ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணுறீங்க மைனஸ் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும் அந்த 1 வந்து இன்ட்டு பண்ணுறீங்க இல்லையா இந்த மைனஸ்ன்னு சொல்ல ஆடுன்னு சொல்லலாம் ஓகே ஆட்னா வச்சுக்குவோம் ஏன்னா எங்கேயுமே மைனஸ் பண்ணுவோம் சைன் சேஞ்ச் பண்ண போகிறதா ஸோ ஆட்னு வச்சுக்குவோம் அப்போ 1 இந்த லைன் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எழுதிட்டீங்க ஃபஸ்ட்டு இங்கே 0 போடுறோம் ஆட் பண்ணுறீங்க 1 கிடைக்குது அது × -4 அந்த −4 எங்கே போடுறீங்க மறுபடியும் ஆடுக்கண்ணு இங்கே ஆட் பண்ணுங்கள் 10 − 4 என்ன கண்ணு ஒரு 6 இல்லையா இந்த 6 × −4 என்ன கண்ணு 24 என்ன 24 −24 6 × −4 −24 அது இங்கே வந்துடுச்சு ஓகே கண்ணு இங்கே இது ரெண்டையும் இன்ட் பண்ணி அடுத்து இங்கே போட்டீங்க ஓகேவா அடுத்தது இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க இங்கே 35+ இருக்குது 24 மைனஸ் இருக்கு என்ன கண்ணு வரும் 11 × −4 என்ன கண்ணு வரும் −44 வரும் ஓகேவா அது இங்கே போட்டாச்சு இப்போ 50 − 44 என்ன கண்ணு வரும் 6 இப்போ 6 × −4 என்ன கண்ணு −24 ஓகேவா இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க 5 அவ்வளோதாங்க அண்ணே இந்த கடைசியாக வரக்கூடிய நம்பர் தான் ரிமைண்டர் ஓகேவா இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இது வந்து கான்ஸ்டன்ட் இது எக்ஸ் இது x² இது x³ எப்பவும் அப்படிதாங்கன்னு இங்கேருந்து வரணும் புரிஞ்சுதுங்களா அப்போ 1 x³
இங்க மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்க சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்ப இந்த சிக்ஸுக்கு இந்த மைனஸ் ஏ ஈக்குவல், ஓகேவா? அப்போ மைனஸ் ஏ ஈக்குவல் டு சிக்ஸ், எனக்கு என்ன கிடைக்கும், ஏ ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ், இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சு, ஓகேவா? ஓகே, இங்க பி எக்ஸ், இங்க 11x, அப்ப பி ஈக்குவல் டு வாட், 11, புரிஞ்சுங்களா? இங்க சிக்ஸ், அங்க சிக்ஸ், ஈக்குவல் டாக்கு, ஓகே, அவ்வளவுதான். ஏபி வேல்யூ கிடைச்சிச்சு, ரிமைண்டர் 5 கிடைச்சிச்சு, புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்க எக்ஸாம்பிள் 3.53 கண்ணே, சால்வ் பை கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட். ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, 3x + 5y ஈக்குவல் 21, -7x - 6y = -49. ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகே கண்ணே. ஃபர்ஸ்ட் நமக்கு கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட் அப்படிங்கும்போது எல்லா டேர்மும் ஒரே பக்கமாக இருக்கணும், ஒரு பக்கம் ஜீரோ தான் இருக்கணும், ஓகே? கான்ஸ்டன்ட் ஃபுல்லாக எல்லாமே இந்த பக்கம் வந்துடணும். இங்கே பாருங்க, அப்படி பார்க்கும்போது 3x - 5y - 21 ஆயிடுச்சு, ஓகே ஓகே. இங்கே ஜீரோ ஆயிடுச்சு. இங்கே வெளியே இந்த சைடு கொண்டுறதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் ஒரு மைனஸ் இருக்குது இல்லையா, அப்போ மைனஸை கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஒரு மைனஸ் காமனாக எழுதுங்க, என்ன வந்து இது பிளஸ் ஆயிரும், இது பிளஸ் ஆயிரும், இங்கே -49 இருக்கு, ஸோ -, கேன்சல், ஓகேவா? அடுத்தது இந்த 49 சரி கொண்டு வரலாமா பாருங்க, ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், 7x + 6y = 49. இப்போ 49 இந்த பக்கம் வருது, 7x + 6y - 49 = 0, ஓகே ஓகே. ஓகே, இப்போ இதில் இருக்க நம்பரை மட்டும் எடுத்துடலாம் பாருங்க, 3, 5 - 21, 3, 5 - 21, அதாவது இருக்கக்கூடிய கெழுவையும் மாறிலியும், அதாவது கான்ஸ்டன்ட்டும் கோபசியன்ட் மட்டும் எடுத்து வைக்கிறோம், நம்பர் மட்டும் வச்சுக்கோங்களேன், நம்பர் மட்டும் எடுத்து எழுதியாச்சு, ஓகேவா? அதே மாதிரி இதில் பாருங்க, 7, 6 - 49, அதுக்கு கீழே அப்படியே எக்ஸ் நேரா எக்ஸ், ஒய் நேரா, அதாவது எக்ஸுடைய கிழக்கல் நேரா ஒய் கான்ஸ்டன்ட் எழுதியாச்சுக்கன்னா, ஓகே, இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும், இந்த மாதிரி ரைட் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணுங்க, தப்பு இல்லை, ஓகேவா? எப்படிக்கன்னு ஃபர்ஸ்ட் நடுவில் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே எழுதணும், அதாவது ஒய்யினுடையது, ஓகேவா? ஒய்யினுடையது நம்பரை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் எப்பவுமே, ஓகேவா? அடுத்தது இது எழுதணும், ஓகேவா? செகண்ட், அடுத்து தேர்டா இது ரைட் பண்ணணும், அடுத்து இது ஃபோர், புரியுதுங்களா? இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு, ஒன் செகண்ட் இது வரும்போது இது ஃபோர்த்து, ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் 5, 6, செகண்ட் இது, தேர்டு இது, மறுபடியும் ஃபோர்த்து இது, ஓகேவா கண்ணு? ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம், இது ரெண்டையும் வச்சு எக்ஸுக்கு நம்பர் போடுறதுன்னு பார்க்க போறோம், ஓகேவா? அது எப்படி, எக்ஸ் பை பாருங்க, எக்ஸ் பை 5 - -49, ஓகேவா? ஓகேவா கண்ணு? அப்போ பாருங்க, மைனஸ் இது ரெண்டு இன்ட் பண்ணிட்டீங்களா, அடுத்தது மைனஸ் 6 - -21, இல்லை -21 - 6, எப்படி நம்ம எடுக்கலாம் பாருங்க, -21 - 6, புரிஞ்சுதுங்களா? 5 - -49 - -21, ஓகேவா கண்ணு? ஓகே, ஈக்குவல் டு ஒய் பை இது ரெண்டும், ஓகே கண்ணு? இது ரெண்டையும் வச்சு ஒய் கீழ ஒய் பை -21 - -49 - 3, புரிஞ்சுதுங்களா? பாருங்க, இன்ட் பண்ணி இங்கே போட்டாச்சு, -21 - -49 - 3, ஓகேவா? ஈக்குவல் டு 1 இந்த ரெண்டு டேர்மு, 1 - 3 - 6, என்ன கண்ணு, 18 இல்லையா, -7 - -5 - 35, ஓகேவா கண்ணு? அவ்வளோதான், எப்பவுமே சென்டரில் மைனஸ் தாங்கன்னு அதை மாற்றக்கூடாது. இது ரெண்டு இன்ட் பண்ணோம், மைனஸ் போட்டு இது ரெண்டு இன்ட் பண்ணோம், அதே மாதிரி ஒய்க்கு இது ரெண்டு இன்ட் பண்ணோம், மைனஸ் போட்டு இது ரெண்டு பண்ணோம், அதே மாதிரி தான் இதுக்கும், ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்க, எக்ஸ் பை இது ரெண்டு இன்ட் பண்ணி வரும், 5 - -49 - 245, ஓகேவா? -21 - 6, இது மைனஸ் இது மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு, 126 ஆயிடுச்சு, ஓகேவா? அடுத்தது -21 - 7, இது ரெண்டு இன்ட் பண்ணுங்க, 147, இங்கே ஒரே ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ அப்படியே வந்துச்சு. அடுத்தது மைனஸ் இன்ட் மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு, இது ரெண்டு இன்ட் பண்ணீங்கன்னா 147, ஓகேவா? இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம் பாருங்க. அடுத்தது இது ரெண்டு மைனஸ் பண்ணுங்க, எக்ஸ் பை -119, அதே மாதிரி ஒய் பை இது ரெண்டு மைனஸ் பண்ணீங்கன்னா 0, இது பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு ஒரே நம்பர் 0, ஓகேவா? இது பாருங்க, 1 - -17 வருது, ஓகே கண்ணு? இப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டு ஈக்குவல் பண்ணலாம், அதாவது இதுக்கும் இது ஈக்குவல் தான், இதுக்கும் இது ஈக்குவல் தான், ஓகேவா? அதுக்கு அப்போ என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் பை -119 ஈக்குவல் டு 1 - -17, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருமா கண்ணு? ஓகே, இந்த 119 எந்த பக்கம் போயிடுச்சுன்னா இது கீழே வந்து 17, இது டிவைட் பண்ணி பாருங்க, 7 டைம்ஸ் இருக்கு, இந்த எக்ஸ் ஈக்குவல் டு வாட், 7, 17 வந்து
நூத்தி பத்தொன்பதுல ஏழு தடவை இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஒய் பை ஜீரோ ஈக்குவல் டு இது, ஒய் பை ஜீரோ ஈக்குவல் டு ஒன் பை மைனஸ் செவன்டீன். இந்த ஜீரோ அந்த பக்கம் கொண்டு போகலாமா கண்ணே? ஒய் ஈக்குவல் டு ஜீரோ பை மைனஸ் செவன்டீன். ஜீரோ பை எனத்தி ஜீரோ, அப்போ ஒய் ஈக்குவல் டு வாட்? ஜீரோ. அவ்வளோதாங்க கண்ணே, எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த சம் பார்ப்போமா? அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்கண்ணா. அதில் பார்த்தீங்கன்னா 3.6, 3.14, 3.22, 3.30, 38, 3.54, இது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே கண்ணே? ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா, இந்த சேனல் பிடிச்சிருக்கா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க கண்ணே. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் பட்டன் ஒரு கிளிக் கொடுக்க மறக்காதீங்க. பாய் குட்டீஸ்.